ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வேலை போல் அதிகம், அதனால் வீடியோ போட முடியல தொடர்ச்சியாக. ஸோ நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு வந்து E2 எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்த மெத்தடில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாரு. ஸோ அவரால் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனை ஐசி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ எனக்கு இந்த போர்டு என்ன கம்ப்ளைண்ட்டு, ஐசியாக என்னங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு, இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் போர்டோட. இதுதான் போர்டு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா காயிலோட ஃபீட்பேக்கு, இது வந்து 230 வோல்ட்டு ஃபீட்பேக் ரெசிஸ்டர். ரெண்டு போட்டு 3 வோல்ட்டு 1 வோல்ட்டும் ட்ராப் பண்ணி ஐசி எடுப்பாங்க. ஸோ நம்ம எப்பவும் செக் பண்ணுற மாதிரி. ஸோ காயிலுக்கு பேரலாம் ஒரு பல்பு போட்டோம், காயிலை கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இது டிஸ்பிளே இங்கே இருக்குது. இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா E2 எரர் வருது. ஸோ இது ப்ராப்ளம், நம்ம பேசிக்காக எல்லா வோல்டேஜும் நம்ம அளப்போம் இல்லைங்களா, அளந்தும் பார்த்தாச்சு எல்லா வோல்டேஜும் சரியாக தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த இடத்துல மீட்டர் வந்து டிசி 200 வச்சுட்டேன். இந்த டையோடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வோல்ட் வரல இல்லைங்களா, இதிலிருந்து வோல்ட்டை ட்ராப் பண்ணி நான் எடுப்பேன்னு சொன்னேன், 128. அடுத்ததான் இங்கே ட்ராப் பண்ணி, ஸோ குறைவான வோல்ட் எடுத்துருப்பாங்க, ரீடிங் குறைச்சி வச்சுக்கலாம். 2.6 வோல்ட்டு. ஸோ இங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவேன், ஐசிக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு. ஆனால் 2.6 இங்கே வருது, பட் ஆனால் இங்கே 2.6 தான் வரணும், ஆனால் இங்கே 3.5 வருது. அதே டைமில் இதுக்குண்டான ரெசிஸ்டர் கழட்டி விட்டாலும் சேம் E2 தான் காட்டுது. காயிலோட ஃபீட்பேக்கு எல்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த ரெசிஸ்டரும் கரெக்டாக தான் இருக்குது, இங்கே வரக்கூடிய சப்ளையும் சரியாக தான் இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் E2 தான் நமக்கு ஸோ வந்துட்டுருக்கு. இது ஃபைனலாக நம்ம பார்த்து கழட்டி செக் பண்ணும்போது இங்கே பேஸ் போட்டிருந்தாங்க, இதையும் கழட்டி க்ளீன் பண்ணி டைரெக்டாகவும் போட்டாச்சு. கடைசியாக பார்க்கும்போது இந்த ஐசி தான் நமக்கு கன்ஃபார்ம் ஃபெயிலியர். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே 3 வோல்ட் வருது இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம இந்த ஐசியோட பின்னை முதல்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ E2 எரர் சேம், E2 தான் வருது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல செக் பண்ணுறேன், 2.3 வோல்ட்டு இங்கே நமக்கு இங்கேருந்து வர சப்ளை. இப்போ இந்த ஐசிக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.6 வோல்ட் வருது, இந்த வோல்ட்டு வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து 6 வோல்ட்டு கிட்ட தான் வெளியிலேருந்து வரணும். ஆனால் ஐசிக்குள்ளேருந்து சர்க்யூட் உள்ள ஏதோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதிலிருந்து 3.6 வோல்ட் வருது, இது தவறான வோல்ட்டு. அப்போ இந்த இடத்துக்கு உண்டான எரர் செக்ஷன் உள்ள இன்டர்னலாக ஐசிக்குள்ளேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தட் இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சக்ஸஸ் ஆகுது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு பிட்டு ஒயரு, இது மாதிரி பிட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10K ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து சால்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி விட்டு செக் பண்ணிங்கன்னா அவுட்டில் வந்து ஐசிக்குள்ளேருந்து வெளியில் உள்ள வோல்ட் வரக்கூடாது, தவறான வோல்ட்டு. அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் ஐசி கன்ஃபார்ம் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட்டை சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு. இப்போ இந்த பிட் ஒயரில் போட்டிருக்கிற ரெசிஸ்டரும் இப்போ இங்கே வந்து இது இந்த பின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக இங்கேருந்து ஒரு 10K போட்டு கிரவுண்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபீட்பேக்கு பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். கிரவுண்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த E2 எரர் கட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் 10K ரெசிஸ்டர் போட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் பெட்டு ஒயர் தான், அவ்வளோதான். கிரவுண்ட் இங்கே இருக்கிறதுனால எனக்கு பக்கமாக இருக்கிறதுனால இப்போ இங்கே போகிற இங்கேருந்து வரும் இல்லைங்களா 2.5 வோல்ட்டு, இதை வந்து ட்ரை பண்ணி விட்டால் தேவையே இல்லை. இப்போ இந்த பின்னை வந்து நம்ம ஒரு 10K போட்டு கிரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா செட்டு வந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஆன் பண்ணிட்டோம், இப்போ E2 எரர் காட்டுது சரிங்களா. இப்போ பாருங்கள், கிரவுண்ட் பாயிண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு இப்போ லாம்ப் வந்து க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, லாம்ப் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எடுத்துட்டுனா E2 போயிடும், கொடுத்தோம் அப்படின்னா வேலை செய்யும். இப்போ இந்த 10K இந்த ஜம்பரை கழட்டிட்டு இந்த இடத்துல இப்படி 10K போட்டு ஸோ கிரவுண்ட் பாயிண்டில் கொண்டு போய்ட்டு ஜம்ப் பைபாஸ் பண்ணி விட்ருவேன், நமக்கு வந்து இண்டக்ஷன் ரன் ஆகும் சரிங்களா. ஒரு சிலர் கேட்கலாம் டெக்னிக்கலாக, அதாவது இந்த இடத்துக்கு 2.5 வோல்ட்டு தான் வரணும் அப்படிங்கிறீங்கன்னா, அதாவது இதில் சரியாக போச்சு, அவங்க கரெக்டாக தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு 3.5 வரைக்கும் வரலாம், நான் கொடுத்து பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் இதில் ஒரு பக் போர்டு செட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து தனியாக பவர் சப்ளை எடுத்து நான் இதுக்கு இந்த இடத்துக்கு 3.5 வோல்ட்டு கொடுத்தும் பார்த்தேன். அப்போவும் சேம் எனக்கு E2 தான், ஐசி வந்து கன்ஃபார்ம் ஃபெயிலியர் இன்டர்னலாக. அதனால தான் நம்ம இந்த மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு அந்த 10K அடிச்சுட்டு அந்த இண்டக்ஷனை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி எரர் வந்தாலும் இப்படியும் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தகவல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி
தொடர்ச்சியாக இது மூலம் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். நிறைய வீடியோ வந்துட்டுருக்கோம், எல்இடி டிவி, ஆம்பிளிஃபயர், சிஆர்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டைம் கிடைக்கும் போது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேலைப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்க முடியல, சிரமத்துக்கு மன்னிக்கவும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்த ஜம்பரை கழட்டி வட்டாச்சு. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடியா. ஸோ எனக்கு இப்படி பண்ணால் பெஸ்ட்டாக தெரியுது, அதனால் நான் அந்த இடத்துலையே நான் ஜம்பரை கழட்டிவிட்டு போர்ட்லேயே மேலேயே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு இப்போ சால்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பற்ற வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து அந்த 2.5 வோல்ட் வருது இல்லைங்களா, அது தேவையில்லை, அதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்போம், அந்த 2.5 வோல்ட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல 4.7 இல்லை 10 MFT 50 வோல்ட் போட்டிருப்போம். இந்த கெப்பாசிட்டி நமக்கு தேவையில்லை, கழட்டிடலாம். ஏன்னா நமக்கு கிரவுண்ட் பண்ண போகிறோம், அந்த சர்க்யூட்டுக்கு இந்த கெப்பாசிட்டிலாம் தேவையில்லை. இல்லை அப்படியே விட்டுருந்தாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ட்ராக் அப்படியே ஜம்பர் பண்ணி விட்டுறோம். ஸோ கெப்பாசிட்டர் கழட்டிட்டோம், ஏன்னா நமக்கு கிரவுண்டு இங்கேயே கிடைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல கன்னியூட்டி செக் பண்ணுறேன். ஸோ இது கிரவுண்டு, இது அந்த செக்ஷன். இப்போ இங்கேருந்து வருது பார்த்தீங்களா 5 வோல்ட்டே பாருங்கள், இந்த இடத்துல இந்த 3.8 வோல்ட். இந்த ட்ராக்கை வெட்டி விட்டுறலாம், இது தேவையில்லை, அந்த சப்ளை தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை கிரவுண்ட் பண்ண போகிறோம், அந்த சப்ளை தேவையில்லை. இந்த பின்னை மட்டும் தனியாக அந்த ஐசியோட பின்னை ஒரு 10K போட்டு கிரவுண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த ட்ராக்கை வெட்டி விட்டுருவோம். சிம்பிள் தான், உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லை. இந்த ஐசியோட பின்னலேருந்து ஒரு 10K போட்டு கிரவுண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த சர்க்யூட்டு தேவையில்லை, நான் வந்து போர்ட்லேயே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் கட் பண்ணிட்டு இந்த கிரவுண்ட் பாயிண்ட்டை நான் வந்து பைபாஸ் பண்ணிடுறேன். பைபாஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கிரவுண்டை இதோட பைபாஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் ஆயிரும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த பின்னு கிரவுண்டு, அதனால் நான் இந்த கெப்பாசிட்டி கழட்டிட்டு ஸோ அதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ட்ராக்கை வெட்டி விட்டேன், இந்தாண்ட போகிற ட்ராக்கை வந்து. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ட்ராக் வந்து வெட்டியாச்சு. இங்கேருந்து 10K பாருங்கள் இங்கே இது வழியாக வந்து. ஸோ இந்தாண்ட இங்கே வந்துடும் இந்த ஐசியோட இந்த பின்னு. இப்போ வந்து இங்கே கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா ஒரு வாட்டியாக டிராயிங் வரைஞ்சி காட்டிடுறேன், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஐசி, ஐசியோட இந்த பின்னு தான் பார்த்தீங்கன்னா 230 ஃபீட்பேக்கு. இங்கே வந்து 2.5 வோல்ட் நமக்கு அங்கேருந்து வருது இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டர் வழியாக இந்த 230 வோல்ட்டை கொண்டு வந்து ட்ராப் பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஐசி இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், இந்த 2.5 வோல்ட்டு தேவையில்லை, கட் பண்ணி விட்டு இங்கேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டு. ஸோ இது கிரவுண்டு, நீங்கள் கிரவுண்ட் பண்ணிடுங்க. 2.5 வோல்ட்டு இங்கே வரதை கட் பண்ணி விட்ருங்க, இது தேவையில்லை, நம்ம கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டு இங்கே ஒரு 10K போட்டு கிரவுண்ட் பண்ணிட்டேன். கிரவுண்ட் பண்ண உடனே ஸோ இங்கே வர E2 எரர் நமக்கு கட் ஆயிரும், கட் ஆகிட்டு சர்க்யூட்டர் ரன் ஆகும் சரிங்களா. இது இப்படி தான் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எரர் கட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் லேம்ப் வந்து ஆன்சலேஷன் ஆகிறது தெரியும். இப்போ அந்த E2 எரர் வரல. இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட் பண்ணி பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இப்போ இந்த இடத்துக்கு என்ன வோல்ட்டு போயிட்டுருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதையும் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பின்னுக்கு கிரவுண்ட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள் என்ன வோல்ட் வருது அப்படின்ட்டு. 1.3 வோல்ட் வருது, அதாவது ஐசிக்குள்ளேருந்து மொதல் 3 வோல்ட் வந்துச்சிங்களா, 10 வோல்ட்டு போட்டு கிரவுண்ட் பண்ணும்போது அதில் 0.5 வோல்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இங்கே 1.3 வோல்ட்டு கிரவுண்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த எரர் வந்து கட் ஆயிடுது, கட் ஆகிட்டு நமக்கு சர்க்யூட்டை ரன் ஆகுது சரிங்களா. ஓகே நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பல்ப் எடுத்துட்டோம். ஸோ ஆன் பண்ணுறேன், இப்போ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் E2 எரர் வரல, தொடர்ச்சியாக பீப் சவுண்ட் அடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்திரம் வந்து வைக்க சொல்லி டிடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு செக்கிங் மெத்தட், நம்ம காயிலில் லேம்ப் பற்ற வச்சு செக் பண்ணுவோம் இல்லைங்களா, சென்சிங் பல்ஸ் வருதா இல்லையான்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த சென்சிங் பல்ஸ் வரும் தெரியுதுங்களா, இந்த இடம் இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகிறது தெரியும். ஸோ இது பெஸ்ட் மெத்தட், இது மாதிரி பண்ணி பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஈஸியாக ஃபால்ட்டை வந்து செக் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு பார்க்கலாங்களா. ஸோ சீரிஸ்லாம் தெரிஞ்சுட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் டைரெக்டாக போட்டு உங்களுக்கு மெயினில் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கிளாஸை வச்சு காயிலுக்கு மேலே ஸோ பாத்திரத்தை வச்சுருக்கோம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக. இப்போ மெயினில் போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம், 1300 இருக்குது, நம்ம 1000 வச்சு செக் பண்ணிக்கலாம். வித் அவுட்டில் தான் வச்சு செக் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ ஹீட் ஆகுது, எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் எடுக்குதுங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா எரர் கட் ஆயிருச்சு, தண்ணி நல்லா சூடாகிறது தெரியும். சரிங்களா, இப்போ நமக்கு அந்த E2 எரர் கட் ஆயிருச்சு. இந்த 10K ரெசிஸ்டரை போட்டு கிரவுண்ட் பண்ணதுனால அப்போ ஐசி ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு இது ஒரு புதிய தகவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன். நன்றி நண்பர்களே. தண்ணி நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, தேங்க்யூ.